இட்லி அரிசி ஊற விட்டாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கெட்டியா அரைச்சுக்கோங்க. நீங்க நல்லா கெட்டியா அரைச்சுக்கோங்க. நீங்க இன்கேஸ் தண்ணியை அரைச்சிட்டீங்கன்னா என்ன என்ன செய்யணும்னு சொல்லி தரதுக்கு தான் தண்ணியை அரைச்சிருக்கோம். நீங்க ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க, அதில் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றிட்டு நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. பண்ணீங்கன்னா ஈரப்பதம் போயிடும். இப்ப பாருங்க தண்ணியா எப்படி ஆயிடுச்சுன்னு மாவு மாதிரி. அது ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டு ஒரு கப் தேங்காய் வச்சிருந்தீங்கல்ல அது போட்டுருவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா பசைஞ்சுக்கோங்க. அப்புறம் மாவு நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுப்புல பாதி அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இதனால பாயில் ஆகுற நேரத்துல இதனால உருண்டையா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எங்க அம்மா வந்து அப்படியே எடுத்து போட்டுருவாங்க, ஆனா நான் வந்து இப்படி நான் கையில உருண்டை ஆக்கி வச்சிருக்கேன். இவரும் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா நந்தி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நான் ஸ்பூனை வச்சு போடுறேன். எங்க அம்மா எப்படி போடுறாங்கன்னு நீங்க பாருங்க. பாருங்க எங்க அம்மா எப்படி போடுறாங்கன்னு. கையில பசஞ்சு வச்சுக்கிறாங்க, அப்புறம் இப்படி குட்டி குட்டியா போட்டுறாங்க. சிம்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியறதுக்காக மறுபடியும் ஹைல வச்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா இது பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிண்டிடுங்க. ஸ்டார்டிங்லயே கிண்டினீங்கன்னா இதுவாயிடும், கரைஞ்சிரும். அது கிண்டாம விட்டீங்கன்னா அடி பிடிச்சுக்கும். பாருங்க நல்லா எல்லாம் வெந்துருச்சு. அடிக்கடி கலரிடுங்க, அடி பிடிச்சிரும். வெந்துருச்சாங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்தா உடனே ஒன்று இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி போட்டீங்கன்னா இப்படி பவுன்ஸ் ஆச்சு பாத்தீங்களா. இப்படி பவுன்ஸ் ஆகல, அப்படியே டமான்னு வெந்துருச்சுன்னா அது வேகலன்னு அர்த்தம். இப்படி பவுன்ஸ் ஆகி போச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீர் கொழுக்கிட்ட ரெடி. இது பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப திக்கா இருக்கும். தண்ணியோட சேர்த்து சாப்பிடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்க சீனி போட்டு கூட சாப்பிடலாம். ஒரு பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நீரோட குடிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச நீர் கொழுக்கட்ட ரெடி. எப்படி இருந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஐட்டமா நான் ஒரு ஸ்வீட் ஐட்டமோட மில்க் ஸ்வீட் ஐட்டமோட வரேன். அது என்ன நீங்க கெஸ் பண்ணுங்க.